நம்ம பார்த்த ப்ரோக்ராமை, நம்ம பார்த்த ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோ சார்ட், அந்த ஃப்ளோ சார்ட்டை ப்ரோக்ராமை மாற்றுவோமா? நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ளோ சார்ட்டாக மாற்றுறதில்ல, ஒன்று இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்படி இல்லைன்னா இன்டர்ன் பண்ணி உள்ளே தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏபிசி மூணு தான் கம்பேர் பண்ணுறேன், இந்த மூணையும் கம்பேர் பண்ணுறேன். அப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லைன் இதுதான், இன்ட் ஏ ஏதோ ஒரு வேல்யூ, கமா பி ஏதோ ஒரு வேல்யூ, சி ஏதோ ஒரு வேல்யூ, சரியா? ஆ, இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, அந்த ஃப்ளோ சார்ட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ கிரேட்டர் தேன் பியா இருந்தா, கரெக்டா? அப்படி இருந்தா திரும்ப உள்ள போய் இது உண்மையா இருந்தா, ஏ கிரேட்டர் தேன் பிங்கிறது உண்மையா இருந்தா, ஏ கிரேட்டர் தேன் சியானும் பாக்குறேன், கரெக்டா? ஏ கிரேட்டர் தேன் சியாவும் இதுவும் உண்மையா இருந்தா, ஏ கிரேட்டர் தேன் சிங்கிறதும் உண்மையா இருந்தா, பிரிண்ட் A is greater. A greater than B, இது உண்மை, ஆனால் இது உண்மை இல்லை. அப்போ இந்த இடத்துல else if அந்த ஃப்ளோ சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, A greater than B யான்னு பார்ப்போம், A greater than C யான்னு பார்ப்போம், இது ரெண்டும் ஆமானா A முடிச்சிருவோம். A greater than B, ஆனால் A greater than C இல்லை, அப்படின்னா C greater than Aவான்னு பார்ப்போம். ஓகே சார். அப்படின்னா சீனு முடிச்சிடறேன். ஓகே சார். அதுவும் இல்லைன்னா ஏசின்னு முடிக்கிறேன். ம், இப்போ இதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன், இந்த ஃப்ளோவை தான் இங்கே பண்ண போகிறேன். அப்போ இஃப் ஏ கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறேன், இல்லை. அப்போது ஏ கிரேட்டர் தென் சி இல்லை, இல்லைங்கிறது தானே எல்ஸ். ம், அப்போது எல்ஸ் இஃப் சி கிரேட்டர் தென் ஏவா அப்படின்னு பார்க்குறேன். சி கிரேட்டர் தென் ஏவா இருந்தால் பிரிண்ட் சீனு போட்டு முடிச்சிடறேன். ஓகே சார். அதுவும் இல்லை, சி கிரேட்டர் தென் ஏவா இருந்தா இது எஸ்னா இங்கே வந்து முடிச்சிடறேன். அதுவும் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு எல்ஸ், எல்ஸ் பிரிண்ட் ஏ கமா சி, இது புரியுதா? இந்த இஃபுக்கு தான் எல்ஸ் இஃப், இந்த இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ், இன்னும் இந்த இஃப் முடியலை. ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தா அப்படின்னு உள்ள வந்தோம், உள்ள வந்த ரூட்டு ரெண்டா புரிஞ்சிருச்சு, திரும்ப அந்த ரூட்டு ரெண்டா புரிஞ்சிருச்சு, இப்படி ரெண்டு ரெண்டா போய்கிட்டு இருக்கு. உள்ள வந்தேன், உள்ள வந்த இடத்துல அது ரெண்டா புரிஞ்சிருச்சு, அது ரெண்டா புரிஞ்சிருச்சு, சரியா? அப்போ இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஏசி ஏசி இந்த மூணுத்துக்கும் சேர்த்து தான் நான் இங்கே ஒரு க்ளோசிங் வயசே போகணும், சரியா? இப்போ ஏ கிரேட்டர் தென் பி ஏ இல்லை அப்படிங்கிற கதையை எடுத்துக்கிட்டோம்னா, ஏ கிரேட்டர் தென் பி ஏ இல்லை அப்படிங்கிற கதையை நான் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து இந்த க்ளோசிங் பிரேஸுக்கு தான் எல்ஸ். இப்போ ப்ரோக்ராம் எப்படி மாறும்னா, ஏ கிரேட்டர் தென் பி ஏ இல்லை, இதுவே நோ. அப்போ என்ன அர்த்தம், பி கிரேட்டர் தென் ஏவான்னு பார்க்குறேன். ஓகே சார். பி கிரேட்டர் தென் ஏவா இருந்தால் பி கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறேன், பி கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறேன், அதுவும் ஆமா அப்படின்னா பின்னு முடிச்சிடறேன், கரெக்டா? இப்போ ஏ கிரேட்டர் தென் பி இல்லை, அப்போ இந்த க்ளோசிங் பிரேஸுக்கு எல்ஸ் போடுறேன், சரியா? எல்ஸ் இஃப் பி கிரேட்டர் தென் ஏ, பி கிரேட்டர் தென் ஏவா இருந்தா, பி கிரேட்டர் தென் ஏவா இருந்தா உள்ள வந்து இஃப் பி கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறேன், அதுவும் ஆமா அப்படின்னா பின்னு முடிச்சிடறேன். அது இல்லைனா, அது இல்லைங்கிற இடத்துக்கு போனேன்னா, உங்களோட ஃப்ளோ சார்ட்லேயே பண்ணலாம், முந்திர ஃப்ளோ சார்ட்லேயே பி கிரேட்டர் தென் ஏ இது ஆமா, ஆனா பி கிரேட்டர் தென் சி இது ஆமா இல்ல. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சிருச்சு, ஆனா இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கல. அப்ப என்ன அர்த்தம், ஈக்குவலா ஈக்குவலா இருக்கலாம் இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கலாம். ஓகே, இப்படி வரலாம் இல்ல இப்படி வரலாம், இது ரெண்டும் வரலாம்ல. அப்போ இது இல்லைனா, பி கிரேட்டர் தென் சி இல்லைனா, அப்போ இல்லைனாங்கிறது என்னது, எல்ஸ்.
இல்லைனா இஃப் c greater than b ஆனு பார்க்கறேன். ஆமா c greater than b yes அப்படினா c னு முடிச்சறேன். print c அப்படினு முடிச்சறேன். அது இல்லைனா ஸ்ட்ரைட்டாவே சொல்லிரலாம். print b கமா c அப்படினு முடிச்சறேன். இப்போ உள்ள இருக்கிற இஃப்க்கு தான் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகே சார், கரெக்டா? இதுதான் இங்க முடியும். இன்னும் கதை ஆன முடியல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நோ பார்ட் இருக்கு, அதை நம்ம என்ன செய்யவே இல்லை. சரி தானே? அப்போ ஏ கிரேட்டர் தென் பியும் இல்லை, பி கிரேட்டர் தென் ஏவும் இல்லை. அந்த பார்ட்டை நம்ம இன்னும் முடியல. அது இதுக்கு அடுத்து அதையும் பண்ணுவோமா? இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது புரியுதா? அவ்வளோதான். ஏ கிரேட்டர் தேன் பியான்னு பார்க்குறேன், இல்லை. பி கிரேட்டர் தேன் ஏவான்னு பார்க்குறேன், அதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சிருச்சா? இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை ஜெயிச்சிருச்சா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுமே டை டைல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாருமே ஆஸ்திரேலியா கூட ஃபைனல்ஸ் விளையாடுவா அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்ல யார் விளையாடுவாங்கன்னு தெரியாது. மேபி ரன் ரேட்ல நீங்க யாரையாவது ஒருத்தர உள்ளப்படலாம். அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியாது. இந்தியாவும் விளையாடலாம், சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாடலாம். அப்போ இந்தியாவையோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காவையோ கூப்பிட்டு ஆஸ்திரேலியா கூட விளையாட சொல்றோம். இதுல யாராவது ஒருத்தர் தான் விளையாடுறாங்க, அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பேரை போட்டு விட்டுறலாம். ஒருத்தரோட உயரம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே உயரம் தான் இருக்கும். A greater than B? இல்லை. A greater than B? இல்லை. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளேயே வராது, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளேயே போகாது. B greater than A? அதுவும் இல்லை. B greater than A இருந்தால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரலாம், அதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஏவும் பி ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ஏ பி ரெண்டு பேருமே போட்டியில் இருக்காங்க. ரெண்டு பேரோட வயசு இல்லை ரெண்டு பேரோட உயரம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவங்க போட்டியில் இருக்காங்க. போட்டியில் இருக்கிற இவங்களை இன்னொரு எல்சிஃப் போட்டு ஏவையோ அல்லது பியவோ சி கூட கம்பேர் பண்ணுறாங்க. இதை ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது இப்படி போட மாட்டாங்க, நான் புரியறதுக்காக இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏவையோ இல்லை பியவோ கம்பேர் பண்ணுறேன். இதில் இவங்க ஏவை மட்டும் எடுத்து சி கூட கம்பேர் பண்ணுறேன். ஏ ஏ உயரம் அதிகம் அப்படின்னா பியோட உயரமும் ஏவோட உயரமும் சமம். அப்போது ஏபின்னு போட்டு முடிச்சிடலாம். ஏபின்னு போட்டு முடிச்சிடலாம். ஒருவேளை இது இல்லைன்னு வருது, எல்ஸ் இஃப் இல்லைன்னா சி ஏவை விடவோ பிஏ விடவோ உயரமானு பார்க்குறேன். இது ஆமா அப்படின்னா சின்னு போட்டு முடிச்சிடறேன். சொல்கிறது புரியுதா? அப்படி இல்லைன்னா மூணு பேரும் வரும். மூணு பேரும் அதுவும் இல்லைன்னா இந்த இடத்துல எல்ஸ் இஃப் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை. எல்ஸ் வேணுமா எல்ஸ் இஃப் வேணுமாங்கிறத லாஜிக் தான் முடிவு பண்ணணுமே தவிர ப்ரோக்ராமில் நான் எப்படி எல்ஸ் இஃப் கொண்டு வர்றது நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இல்லை. இது புரியுதா? இப்போ இதுதான் மொத்த ப்ரோக்ராம். ஒன்று இதை ரெண்டு மூணு கலர் வச்சு எழுதிக்கலாம். எதுக்காக இதை வந்து இது ஒரு சின்ன குழந்தைத்தனமாக இருக்கும் சொல்கிறது. ஆனால் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரே லைனில் எழுதணும்னா இங்கேயே வரிசை எப்படி ஓப்பன் ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இப்படி போட்டுகிட்டே இருந்தேன் வைங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இதுக்கா இதுக்கா அப்படிங்கிறது குழம்பிடும். அதனால தான் கொஞ்சம் உள்ளதள்ளி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக புரியும். ஓ இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் அதுக்குள்ளே போய் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லை இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் அதுக்குள்ளே போய் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லை இந்த கண்டிஷன் உண்மையாக இருக்கா, இந்த கண்டிஷன் இருக்கா, இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறது. இது புரியுதா? ஒரு இஃப்புக்குள்ள இன்னொரு இஃப், ஒரு இஃப்புக்குள்ள இன்னொரு இஃப், ஒரு இஃப்புக்குள்ள ஒரு இஃப்புக்குள்ள இன்னொரு இஃப். அதனால தான் இருக்கு நெஸ்டட் இஃப்னு பேர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ். புரியுதா? ஓகே சார்.
அப்போ நம்ம முந்தின எக்ஸசைஸில் வந்து உங்களை ஏபிசிடி நாலுத்துக்கு பார்க்க சொல்லியிருக்குமா, நாலுத்துக்கு ஃப்ளோ சார்ட் போட்டுவாங்கன்னு, அந்த நாலுத்துக்கு இதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதிங்க வந்துடலாமா? அப்போ அடுத்து அதை பார்ப்போம், நீங்கள் எழுதிக்குவாங்க நாளைக்கு. அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நெஸ்டட் இஃப் நமக்கு ஓரளவுக்கு புரியுது. இதுலேயே வந்து ஆண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆர் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துப்போம்.